Hi viewers, in the video la indha maari murukku handle eppadi paduradhungiradha paakalam. Indha handle ku rendu wire cut pannirken. Ovvor wire um 3 adi irukum. Idhu center point. இது இதில இருந்து 4 நாட் தள்ளி 1 2 3 4 4 நாட் தள்ளி இந்த பக்கம் 4 நாட் தள்ளி கோத்துக்கணும் இந்த இடத்துல கோத்துக்கறேன் உள்ள விட்டு ஈக்குவலா மடிச்சு எடுத்து வச்சிரேன் இது ஸ்டஃப் கான வயர் இதுக்கு மேல் பாகம் சுத்தறதுக்காக இந்த மாதிரி ரன்னிங் வயர் எடுத்து வச்சிருக்கேன் Running wire cut பண்ண தேவை இல்ல அப்படியே ரோலா வெச்சுக்கலாம் இதுக்கு எவ்வளவு வேணும்ங்கறதெல்லாம் கரெக்ட்டா சொல்ல முடியாது அது அப்படியே சுத்திட்டு வந்து போட்டுட்டு வரணும் அதனால எவ்வளவு செலவாகும்ங்கறது தெரியாது அதையும் இதுக்குள்ள கோத்துக்கறேன் அத இவ்ளோ நீளத்துக்கு கோத்து வெச்சிட்டேன் மிச்ச இருக்க வயர் நமக்கு அப்படியே சுத்திட்டு வரும் இப்போ இந்த ரன்னிங் வயரை இந்த மாதிரி மடக்கி வெச்சுக்கணும் இது இந்த மாதிரி இருக்கும் இதல போட்டு எடுத்துறணும் இப்போ இங்க ஒரு நாட் விழுந்துருச்சு நெக்ஸ்ட் ஒரு நாட் ரைட் ஹேண்ட்ல சுத்துறணும் ஒரு நாட் லெஃப்ட் ஹேண்ட்ல சுத்துறணும் இப்போ லெஃப்ட் ஹேண்ட்ல சுத்துறேன் அத இந்த மாதிரி வச்சிட்டேன் இப்போ வந்து இது பின் பக்கமா இருக்கு இது திரும்பி இருக்க பகுதி கரெக்ட்டா இதே மாதிரி வச்சிருக்கணும் இது கரெக்ட்டா பாத்தீங்கன்னா புரியும் இந்த மாதிரி வச்சிருக்கணும் இப்போ இதுல கோத்துக்கிட்டேன் இப்போ இங்க ஒரு நாட் விழுந்துருச்சு இந்த கையில சுத்தி இந்த மாதிரி சுத்தி வச்சிட்டு இதுல கோத்துறணும் கோத்துட்டு டைட் பண்ணிரணும் அதே மாதிரி இந்த பக்கம் போடுறதுக்கு ரைட் பக்கம் போடுறதுக்கு லெஃப்ட் கை யூஸ் பண்ணனும் இதே மாதிரி வச்சிட்டு இத கோத்துறணும் லெஃப்ட்க்கு ரைட் கை யூஸ் பண்ணனும் அதே இந்த மாதிரி மடக்கி இந்த வயர் இந்த பக்கம் பார்த்து இப்படி இருக்கணும் கரெக்ட்டா இருக்கணும் மடங்கி இருக்க கூடாது இந்த மாதிரி வந்திருக்கு இதுக்கு இந்த கை யூஸ் பண்றோம் இப்படி மடக்கறோம் இந்த மாதிரி வந்திருக்கணும் திரும்பி இருக்க கூடாது எந்த பக்கம் திரும்பி இருக்க கூடாது இந்த மாதிரி ஷேப்ல இருக்கணும் இத இதல கோத்துக்கிட்டேன் டைட் பண்ணிரணும் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு புரிஞ்சிருச்சுன்னா போடுறதுக்கு ரொம்ப ஈஸி கை மாத்தி மாத்தி தான் போடணும் ஒரே கையில போட்டா வராது இந்த மாதிரி வச்சிருக்கேன் இந்த கை யூஸ் பண்றேன் இப்படி மடக்கறேன் இந்த வயர் நேரா இருக்குது திரும்பி இல்ல அதை மட்டும் கவனமா பாத்துக்கோங்க டைட் பண்ணிக்கணும் இது ரொம்ப சின்ன கூடைங்கறனால நான் ரெண்டு வயர் யூஸ் பண்ணிருக்கேன் பெரிய கூடைனா நீங்க 4 வயர் கூட யூஸ் பண்ணலாம் நல்ல திக்கா கிடைக்கும் இந்த மாதிரி மடக்கி இருக்கேன் டைட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி மடக்கி
இந்த வயர் இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கணும், அப்போதான் கரெக்டாக வரும். வேறு ஆங்கிளில் பார்த்துட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு தப்பாக வரும் அந்த இடத்துல. அதை கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த திசை பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்கணும், திரும்பி இருக்கக்கூடாது. இதே போல் இந்த ஒயர் ஃபுல்லாக போட்டுவாங்க. இப்போ இதுவரையும் போட்டிருக்கேன், மொதல் சொன்ன மாதிரியே தான் அதே போல் போட்டு வந்திருக்கேன். இதை கட் பண்ணிடணும், ரன்னிங் ஒயரை சொருகிறதுக்கு விட்டுட்டு மிச்சத்தை கட் பண்ணிடுறேன். சேம் அதே இடத்துல சொருகணும், இதிலிருந்து இந்த இடத்துல சொருகணும். இப்படி நான் சொருகிட்டேன். ரெண்டு ஒயரை சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கணும், நாட் போட்டு உள்ளே சொருகிடணும். இதை அப்படியே சொருகி விட்டுணும், ஒயர் எவ்வளோ நீளம் இருக்கோ அவ்வளோ நீளம் சொருகி விட்டுணும். இப்போ இந்த ஹேண்டில் போட்டு முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் வீடியோ எதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.